நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கிய போது மகிழ்ச்சியடைந்த மக்கள் தற்போது நகரின் பல்வேறு இடங்களில் ஏற்படும் பாதாள சாக்கடை குழாய் உடைப்பினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை, காவிரியாறு மற்றும் பழங்காவரியில் சுமார் 42 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மயிலாடுதுறை பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் சாலைகளில் பள்ளங்கள் ஏற்படுவதால் பிரதான மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. எனவே மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம் இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.